ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாமே நீங்கள் கேட்ட கொஸ்டின் தான். எல்லாமே நீங்கள் கேட்ட காலையில் இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் செல்வா டெக்கில். அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் கேட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதற்கான ஃபுல் பதில்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே உங்களுடைய கேள்விகள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கான ஆன்சர் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட, என்ன அப்படின்னா வந்து நீங்கள்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டிருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நாளையிலேருந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாம் பேன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. யூடியூபுக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்துலையும் யூடியூப்லாம் பேன் ஆகாது. ஒருவேளை பேன் ஆனால் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒருவேளை யூடியூப் பேன் ஆகுது இந்தியாவில் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கருத்துக்கள்னு ஒன்று இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுடைய கமெண்ட் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் எம்கே தமிழ் இன்ஃபோ அப்படிங்கிறது. இந்த சேனல் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு அன்பாக்சிங்காக இருக்கட்டும், மூவி ரிவ்யூவாக இருக்கட்டும், நிறைய ட்ரோல் வீடியோஸ், அது மட்டும் இல்லை யூடியூப் சம்மந்தமான ஒரு சில டிப்ஸ் வீடியோக்கள், இந்த வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் வரப்போகிற வீடியோக்கள்லாம் வந்து ஒரு ட்ராவல் விளாக்ஸ், அதாவது எங்கேயாவது போனால் வெளியிலேருந்து வீடியோ எடுத்து போடுறது, லைஃப் ஸ்டைல் விளாக், அவங்க லைஃப்பில் நடக்கிற விளாக்ஸ் எல்லாமே எடுத்து போட போகிறாங்க. ஒரு அருமையான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூட ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நீங்கள் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். எத்தனை கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன். நாளைக்கும் இது மாதிரி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வரும். இந்த வீடியோ அப்லோட் ஆனால் இதை நான் டெலிட் பண்ணிடுவேன். நாளைக்கும் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வரும், அதில் உங்களுடைய டவுட்டெல்லாம் கேளுங்க. நாளைக்கு வீடியோ மேக் பண்ணி போடலாம். மொத்தம் 97 கொஸ்டின் வந்திருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமானதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுறேன். ஓகே ப்ரோ, சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கண்டென்ட் போடுங்க நண்பா. அடுத்து, யூடியூப் தவிர எப்படி அமௌண்ட் குயிக்காக சம்பாதிக்கணும் சொல்லுங்கன்னா ப்ளீஸ். யூடியூப்பை தவிர்த்து அப்படின்னா உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு 1008 வழிகள் இருக்குது. யூடியூப்பை தவிர்த்து எல்லாமே பார்க்குற அத்தனை வேலையுமே சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் தான். யூடியூப்பை பற்றி கேட்டிருந்தீங்க, யூடியூப்பில் எப்படி சம்பாதிக்கணும்னு கேட்டிருந்தீங்கன்னா அதாவது நான் பதில் சொல்லியிருந்திருப்பேன். யூடியூப்பை தவிர்த்து எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ தாராளமாக எல்லா விதத்துலையுமே சம்பாதிக்கலாம், நல்ல முறையில் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோ, ஸ்ட்ரைக் இருந்தால் மானிட்டேஷன் ஆகுமா? கண்டிப்பாக ஸ்ட்ரைக் இருந்தால் மானிட்டேஷன்லாம் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே ப்ரோ, என் வீடியோவுக்கு கிளைம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் மியூட் பண்ண எனக்கு மானிட்டேஷன் கிடைக்குமா? யூடியூப்பில் அவங்களுக்கு காப்பிரைட் மியூசிக், காப்பிரைட் கிளைம் வந்திருக்கான், அந்த ஆடியோவெல்லாம் மியூட் பண்ணிட்டோம்னா மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100% கிடைக்கும் நண்பா. ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரோ, நம்ம ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, நம்ம சேனல் வீடியோவை டிஸ்லைக் பண்ணுற பர்சன் யாருன்னு பார்க்க முடியுமா? ஐ மீன் அவங்க ஐடி நேம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராளமாக பார்க்கலாம். vidoli.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி 14 நாட்கள் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் யார் யார் டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற முதல் கொண்டு லிஸ்ட் அவுட் முதல்ல எடுத்துக்கலாம். அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லிஸ்ட்டும் அதில் வரும். ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரோ, எப்படி கூகுளில் உள்ள இமேஜை காப்பிரைட் இல்லாமல் எடுக்கிறது? ப்ரோ, ஏற்கனவே வீடியோ போட்டேன் நண்பா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் செல்வா டெக் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் செல்வா டெக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள், அதற்கான பதில் உங்களுக்கு வீடியோவே வந்துடும். ஓகே, 4000 hours இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணுறது எப்படி ஏர்ன் பண்ணுறது? 4000 hours வராமல் நீங்கள் தாராளமாக வந்து எம்சிஎனில் ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, சிங்கிள் யூடியூபர் கன்ஸ்டண்ட்டாக போட்டால் முடியுமா ப்ரோ? எனக்கு கேமரா முன்னாடி பேசவே வரல. சிங்கிள் யுவர் டியூபராக கண்டென்ட் போட்டால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே புரியல. ஆனால் அவங்க கடைசியாக போட்டுருக்கிறது மட்டும் தெளிவாக எழுதியிருக்காங்க, எனக்கு கேமரா முன்னாடி பேசவே வரல அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக வாய்ஸ் ஓவர் கொடுங்க. கேமரா முன்னாடி பேச உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு இமேஜோ, ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸோ, நான் காப்பிரைட் வீடியோ கிளிப்பிங்ஸு, நான் காப்பிரைட் இமேஜஸை பயன்படுத்தி தாராளமாக நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து மேக் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் ப்ரோ, யூடியூபர்ஸுக்கு ப்ளீஸ் டிப்ஸ் அண்ட் அட்வைஸ் சொல்லுங்கள். ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. நியூ யூடியூபர்ஸுக்கு ஒரு டிப்ஸு அப்படி சொல்லியிருக்காங்க. வீடியோ எவ்வளோ நிறைய போட முடியுமோ அவ்வளோ வீடியோ போடுங்க, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக ஒவ்வொரு நாள் கூட கேப் போடாமல் டெய்லி வீடியோ போடுங்க, கொடுக்குற கண்டென்ட்டு நெருப்பு மாதிரி கொடுங்க. ஓகேங்களா, ட்ரெண்டிங்கில் உள்ள கண்டென்ட்டாக கொடுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு, இப்போ இருக்கிற அப்டேட்டுக்கு மானிட்டேஷன் இல்லாமல் ஆட்ஸ் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு, மானிட்டேஷன் ஆகாதவங்களுக்கும் விளம்பரங்கள் வரும், மானிட்டேஷன் வரும்னு சொல்ல, விளம்பரங்கள் மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கு விளம்பரங்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக அவங்களே கொடுப்பாங்க, நீங்கள்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. மானிட்டேஷன் ஆகாத சேனல்லாம் அவங்களே யூடியூப்பே விளம்பரம் கொடுப்பாங்க, அவங்களே காசையும் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரோ, தமிழில் வச்சாலும் தமிழில் சூப்பராக வச்சாலும் இம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போடுறீங்க, பட் எனக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க.
ஸோ இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது தமிழில் மட்டும் கிடையாதுங்க, டைட்டிலில் அந்த வீடியோவை எவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வர்றதுக்கு பேர் தான் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது. வெறும் தமிழில் மட்டுமே இம்ப்ரெஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. தமிழில் ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற டைட்டிலு ஐ கேச்சிங் டைட்டிலாக இருக்கணும். நீங்கள் வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டாங்க, தமிழ்லையும் டைட்டிலையும் பார்த்து வீடியோ ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், வீடியோ விட்டு வெளியில் போகாமல் இருக்கணும். அதுதான் இம்ப்ரெஷன். உடனே தமிழில் நல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை போய் பார்த்துருவாங்களா? அது பார்க்க மாட்டாங்க. தமிழில் நல்லா இருந்துச்சுன்னா கூட கிளிக் பண்ணி உள்ளே போவாங்க, வீடியோ நல்லா இல்லாட்டி வெளில வந்துருவாங்க டக்குன்னு, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது தமிழில் மூலியமாகவும் டைட்டில் மூலியமாகவும் கிடைக்கிற ஒரு விஷயம். ஆனால் உங்கள் கண்டென்ட் மூலியமாக தான் முழுக்க முழுக்க இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. தமிழிலும் டைட்டிலும் முழுமையான காரணம் கிடையாது, அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட் இம்ப்ரெஷன் உருவாக்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சார், சேனலில் பப்ளிஷ் பண்ண வீடியோவை எத்தனை தடவை டேகு டிஸ்கிரிப்ஷன் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணலாம், அதனால் சேனலுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக உங்களுடைய வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா தம்ப்நெயிலு டைட்டிலு டிஸ்கிரிப்ஷன் டேகு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அதே வேலையாக கிடக்கக்கூடாது. ஒரு தடவை ஏதோ தவறுதலாக அப்லோடு பண்ணி விட்டோம் அப்படின்னம்னா பரவாயில்ல. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா எத்தனை தடவை பண்ணலான்னா அப்போ உட்காந்து இப்போ இதே வேலை வேலை மனக்கெட்டு பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. ஏதோ தவறுதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, இல்லை தமிழில் நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை செய்யலாம். இதே வேலையாக உட்காந்து அழிச்சு 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 அழிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தால் சேனல் காலியாகி போயிடும். ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக 30 வீடியோ அப்லோடு பண்ணால் யூடியூபே ரெக்கமெண்ட் ப்ரமோட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா ப்ரோ? சண்முகப்பிரியா கேட்டிருக்காங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. 30 டேஸ் மட்டும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனலில் வந்து யூடியூப் ப்ரமோட் பண்ணி தூக்கி விட்டு சஜெஷனில் கொண்டு போய் வச்சுட்டு போயிட மாட்டாங்க. 31வது நாள் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும். 30 நாள் டைம்லாம் யூடியூப்பில் எந்த விஷயமும் சொல்லவே இல்லை. நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வீடியோ, நிறைய வீடியோ, எவ்வளோ வீடியோ போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருங்க. கிடைக்கிற நேரம் உங்களுக்கு அதாவது நீங்கள் கண்டென்ட் உங்கள் கண்டென்ட் உட்கார்ற நேரம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுவாங்க. நீங்கள் அதுக்காக டைம் போட்டெல்லாம் 30 நாள் மட்டும் போட்டுருவோம், நம்ம சேனல் வேறு லெவலில் ஆயிரும், யூடியூபை ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ணி விட்ருவாங்க, யூடியூபை நிறையா தூக்கி விட்ருவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓகேங்களா? 300 வீடியோ போட்டும் இன்னும் க்ரோத் ஆகாத சேனல்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே, வீடியோ கண்டினியூட்டியாக போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் அதை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க, வியூஸ் வருது, சப்ஸ்கிரைபர்ஸ் வருது, வீடியோ நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, சேம் கண்டென்ட் அதிகமாக போட்டதும் என்ன? தளபதி அண்ணன் வரியன் அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து ஒரே கமெண்ட்டை வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாராம், இப்போ கமெண்ட் பண்ண முடியாமல் பிளாக் ஆகிருச்சான். ஆமாம் நண்பா, திரும்ப ஒரே கமெண்ட் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட். ஸோ எல்லோரும் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா விட்டு டெலிட் பண்ணி விட்டு போயிடுவாங்க, சில பேர் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ கமெண்ட் பிளாக் ஆயிரும். ஓகே, 30 செகண்ட் வீடியோவுக்கு ரோஹித் கேட்டிருக்காங்க, 30 செகண்ட் வீடியோவுக்கு மானிடேஷன் பண்ணலாம்னு தாராளமாக பண்ணலாம் நண்பா. 30 செகண்ட் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவை தவிர்த்து நீங்கள் நார்மல் வீடியோ போட்டிங்கன்னா 30 செகண்ட் வீடியோவுக்கு மானிடேஷன் உண்டு, எனவல் பண்ணிக்கலாம், கிரீன் டாலர் வரும். ஓகே, 94 கேள்வியில் ஏகப்பட்ட கேள்வி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், என்ன தமிழ் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகலிகை பேரே சூப்பரான ஒரு பேராக இருக்குது. சேனல் பேர் அவங்க பேரான்னு தெரியல, ஆனால் பேர் வந்து அகலிகை அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. ஸோ காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்வா, ஹவு டு டவுன்லோடு காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ் அப்படின்னு போட்டு செல்வா டெக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோ வரும், காப்பிரைட் ஃப்ரீ வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அதில் போட்டிருப்பேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கீங்க, ஃபாஸ்ட்டாக சேனலுக்கு ஃபேக்டாக நோட்டில் எழுதி ஷார்ட் பண்ணி வீடியோவை போடலாம். ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு ஃபேக்டாக நோட்டில் எழுதி அதை ஷூட் பண்ணி வீடியோவை போடலாமா ப்ரோ? அண்ட் ஆப் ரிவ்யூ சேனல் ஸ்டார்ட் பண்ண டிப்ஸை சொல்லுங்கள் ப்ரோ. ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு நோட்டில் எழுதி அதை வீடியோவை மேக் பண்ணி போடலாமான்னு கேட்டிருக்கீங்க, தாராளமாக போடலாம். ஆப் ரிவ்யூ சேனல் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க, தாராளமாக ஆரம்பிங்க. ஓகே, ஹெல்த்தி ஃபுட் செப் ஏதோ ஒரு உளறி இருக்குது, அது ஒன்று உளறி இருக்குது, என்ன உளறி இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு, ஹாய், நான் ஸ்ரீலங்கா, மானிடேஷன் இப்போ தான் ஆச்சு, ஆட்சன்ஸில் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஃபாரின்டினில் என்ன கொடுக்கணும், அதை ஸ்கிப் பண்ணால் ப்ராப்ளம் ஆகுமா? நண்பா என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு 100% நான் சொல்ல முடியாது. ஃபாரின் டின் நம்பர் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டின் நம்பர்லாம் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு கேட்கலை, கேட்கவும் கேட்காது அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அடுத்த நாளைக்கு உள்ள கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போடையில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோவை தனியாக மேக் பண்ணி போட முடிஞ்சாலும் கண்டிப்பாக போட்டுடுறேன். பெஸ்ட்டு டேக் பற்றி வீடியோ போடுங்க. நியூ ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. செல்வா டெக், அதாவது யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு டேக்ஸ் அப்படின்னு போட்டு செல்வா டெக்னு போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ வரும், 50 வீடியோவில் எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் அவர்ஸ் இன்க்ரீஸிங் ஃபாஸ்ட்லி வித்தவுட் எனி ப்ராப்ளம் டு சேனல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராளமாக நண்பன் நல்ல நல்ல கண்டென்ட் போடுங்க, வீடியோ லென்த்தியாக போடுங்க.
சீக்கிரமே வாட்சவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க. நம்ம மேக் பண்ண வீடியோ 1 மந்தில் நம் நல்ல வியூஸ் போகலை, அதோட ரெவென்யூ வந்துருச்சு. அதே வீடியோ 2 மந்தில் நல்லா ரீச் ஆகுது, நான் அதோட ரெவென்யூ நமக்கு வருமா என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு புரியலை. சரி, ரெவென்யூ 1 மந்தில் நல்ல வியூஸ், அதாவது வீடியோ அப்லோட் பண்ணி 1st மாதம் ஒரு நல்ல வியூஸே போகலை, 2nd மாதம் நல்ல வியூஸ் போகுது, அதோட ரெவென்யூ வருமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தாராளமாக ரெவென்யூ வரும் நண்பா, உங்கள் சேனலில் உங்கள் வீடியோ இருக்கிற வரைக்கும் தாராளமாக ரெவென்யூ வரும். 4000 வாட்ச் அவர் ஸ்பீடாக எப்படி கொண்டு வர்றது எப்படி சொல்லுங்கள் ப்ரோ. ட்ரெயினில் உட்காந்து வீடியோ மேக் பண்ணுங்க நண்பா, சும்மா ஃபாஸ்ட்டாக போயிடலாம். கண்டென்ட் தான் நல்ல கண்டென்ட் கொடுக்குறது தான் வாட்ச் அவர்ஸ். ஒரே வீடியோவில் 4000 வாட்ச் அவர்ஸும் வரும், 4000 வீடியோ போட்டு 1 மணி நேரம் வாட்ச் அவர்ஸும் வரும் நல்லாத வீடியோ போட்டோம் அப்படின்னம்னா. ஸோ வீடியோ நல்ல வீடியோவை மேக் பண்ணுங்கள். உங்கள் சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் யூசிங் கூகுள் ப்ளே ரீசார்ஜ் கோட் அமௌண்ட் நாட் ஷோவிங் இன் ஜாயின் டெமோ வீடியோ போடுங்க ப்ரோ. ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் கூகுள் ப்ளே ரீசார்ஜ் கோட் அமௌண்ட் ஹவு டு யூஸ் அண்ட் ஜாயின் யுவர் மெம்பர்ஷிப் டெமோ காட்டுங்க. நீங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோவில் ஊரில் தான் ஓரலாக தான் சொன்னீங்க, பட் டெமோ போடலை. அந்த வீடியோ பார்த்து தான் நானும் கூகுள் ப்ளே ரீசார்ஜ் கோட் ரீடம் செய்தேன், பட் அந்த கோட் மூலமாக உங்கள் சேனல் ஜாயின் பண்ண முடியலை, பிகாஸ் ஜாயின் மெம்பர்ஷிப்பில் ஜிபே டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஐயோ, பாதிலேயே கமெண்ட் போயிடுச்சு. ஓ, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே ஜிபேல எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு போட்டேன், வரல அப்படின்னு சொல்லி ஜிபேல மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ மெம்பர்ஷிப்பில் உள்ள நண்பர் கூட அவங்க ஒரு கேட்டிருந்தேன், ஜிபே மூலியமாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, எப்படி ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க யார் கேட்டிருக்காங்கன்னா, சீனி டேலண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஜிபே சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ளேஸ் கூகுள் ஜிபேயே ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதாவது கூகுள் பேயே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் அதாவது நியூ அமௌண்ட் நியூ பேமெண்ட்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போய் ப்ளே ஸ்டோர் ரீடம் அப்படின்னு கொடுத்து இருங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டே சொல்லிடுறேன். கூகுள் ஜிபே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிபே ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ பேமெண்ட் அப்படின்னு கொடுங்க. சர்ச் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து ப்ளே ஸ்டோர் ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் கோடுன்னு கொடுங்க. ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் கோடுன்னு கொடுங்க. ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்டட்னு வரும், கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கேட்கும், உங்கள் சேனலோட இமெயில் ஐடி கொடுங்க. கீழே அக்கௌண்ட் நேம் கேட்கும், அக்கௌண்ட் நேமை கொடுங்க. எக்ஸாம்பிள் உங்கள் சேனல் நேமை கூட கொடுக்கலாம். இமெயில் ஐடி அக்கௌண்ட் நேம் லிங்க் அக்கௌண்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா லிங்க் ஆயிரும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜிபே மூலியமாகவே நீங்கள் எதில் ஜாயின் பண்ணிடலாம், நம்ம செல்வா டெக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா, தாராளமாக செல்வா டெக் சேனல் நேம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் ஃபுல்லாக போகுது, மேபி இப்போ வரைக்குமே அந்த குரூப்பில் அந்த ஒரு குரூப்பில் பர்டிகுலராக 200 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு 50 பேர் ஜாயின் பண்ணலாம், அவ்வளோதான் இருக்குது ஸ்பேஸு. தாராளமாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 96 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள், அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. பெய்ட் ப்ரொமோஷன் தான், ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக உங்கள் சேனலையும் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, 5000 to 2000 2 டேஸில் வந்து பட் 7000 to 8000 வரலோய், 5000 to 6000 சப்ஸ்கிரைபர் 2 நாளையில் வந்துச்சு, பட் 6000 to 7000 அந்த 1000 சப்ஸ்கிரைபர் 2 நாளையிலே வந்துருச்சு, இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் ஏன் 8 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வீடியோ மூலியமாக தான் அந்த 1000 சப்ஸ்கிரைபர் 2 நாளையில் வந்திருக்கும், அது அந்த வீடியோ மாதிரியே நீங்கள் வீடியோ மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, அதோட கண்டினியூட்டியாக போட்டிங்க அப்படின்னா தாராளமாக சீக்கிரம் குயிக்காக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. மானிட்டேஷன் எலிஜிபிள் அமௌண்ட் வரதுக்கு, பட் மானிட்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ் ஆப்ஷன் வர முடியுது. எந்த பிளேஸில் யூடியூப் ஹெல்ப் சென்டர் பேஜ் இருக்குது, இதனால் ஒவ்வொரு வீடியோக்கும் மேனுவலாக மானிட்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த டைமுக்குள்ளே 30 பேர் வீடியோ பார்ப்பாங்க. மானிட்டேஷன் எலிஜிபிள் அமௌண்ட் வருது, கேள்வியே வந்து ஒரு தவறான கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆட் பிரேக் வைக்கிறது சம்மந்தமாக கேட்டிருக்கீங்க. அந்த டைமுக்குள்ளே 30 பேர் வீடியோ பார்ப்பாங்கன்னா நீங்கள் எதில் போய் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. நீங்கள் குரோமில் போய் உங்கள் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அப்லோடு பண்ணி வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டு வச்சு அப்லோடு பண்ணி அதுக்கப்புறமா ஆட் பிரேக் வச்சு எண்டு ஸ்க்ரீனு ஐகார்டு இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டு ப்ரைவேட்டில் வீடியோ இருக்கணும், தம்ப்நெயில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஆட் பிரேக்கெல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு 10 நிமிஷம் கழித்து ப்ரைவேட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பப்ளிக்னு வச்சு பப்ளிஷ் பண்ணி விடுங்க. ஆடுகள் விற்பனை பதிவு அவங்க கேட்டிருக்காங்க,
வீடியோ சில பேர் நிறைய பேர் செய்கிற தப்பு பிகைனர் என்னன்னா, வீடியோ அப்படியே பப்ளிக்னு இருக்கும், பப்ளிக்லயே வச்சு அப்லோட் பண்ணி விட்ருவாங்க. அது பாதி பேர் அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு பாதி பேர் அப்லோட் ஆகிட்டு இருக்கும், பாதி வீடியோ கட் ஆகி போயிடும். ப்ரைவேட்டில் வச்சு மட்டும்தான் அப்லோட் பண்ணணும், அப்லோட் ஆகி ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் பப்ளிக்லன்னா கொடுக்கணும். ஓகே, ஹவு டு ஃபாஸ்ட் வித்தவுட் ஆப் வெப்சைட் ப்ளீஸ், ஹவு டு ஏர்ன் 1K ஃபாஸ்டர் வித் ஃபாஸ்ட்டாக அவுட் ஆஃப் என்னென்னமோ, வெப்சைட்டும் இல்லாமல் ஆப்பும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக எல்லாருக்குமே உள்ளது என்னென்னா ஃபாஸ்ட்டாக தான், எதுக்கும் ஸ்லோவுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ரெண்டு நாள், ஒரு மூணு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், அடித்தா ஃபாஸ்ட்டு தான். ஃபாஸ்ட்டாக பட்டாயை கிளப்பிட்டு போயிடணும், அதோட சேனலும் பிடுங்கிட்டு போயிடணும் அதோட. ஓகே, காப்பிரைட் ஓகே. ஹலோ சார், அப்படியே 62,700 மந்த் பேக் ஸ்டார்டட் கீவர்ட் டாக்ஸ் போட்டாலும் வீடியோ பார்க்க மாட்டேங்க, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகலை. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் நண்பா, கண்டினியூட்டி கொடுக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன், இப்போ நாளைக்கு காலையில் என் வீடியோவுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. நான் நாளைக்கு காலையில் வீடியோ போடலை அப்படின்னா போடா அப்படின்ட்டு அடுத்த வஞ்சானில் பார்க்க போயிடுவீங்க. ஸோ சப்ஸ்கிரைபரை தக்க வச்சுக்கணும், சப்ஸ்கிரைபருக்கு தேவையான வீடியோ போடணும். உட்காந்து எதுக்கு மூச்சு முட்டை 15-16 நிமிஷம் ஆயிடுச்சு, 16 நிமிஷமாக எதுக்கு வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைபருக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் சொல்லணும், அப்போ தான் வந்து நீங்கள் உட்காந்து தொடர்ந்து பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைபர் நீங்கள் உங்கள் ரெண்டு பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க, ரெண்டு பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைபருக்கு என்ன தேவையான விஷயங்களோ, என்ன தேவையான வீடியோக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுத்தாலே போதும், சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுவாங்க. ப்ரோ, க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் எப்படி வீடியோ பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறது வித்தவுட் காப்பி ரைட் ஃப்ரீ பேக்ரவுண்டு? சிவன் பக்தன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஏற்கனவே செல்வா டெக்கில் வித்தவுட் க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல், க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் எப்படி பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி சர்ச் பண்ணி செல்வா டெக்னு கடைசியாக போட்டு தேடி பாருங்கள், கண்டிப்பாக அதற்கான வீடியோ வரும். ப்ரோ, யூடியூப்பில் ஃப்ரீ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ரோ? யூடியூப்பில் ஃப்ரீ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம் எம்ஜி கேமிங் கேட்டிருக்காங்க, அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட ஃப்ரீ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் பயன்படுத்துங்க. வீடியோ அப்லோட் பண்ணையில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை உங்கள் சேனலில் பயன்படுத்தி உங்கள் சேனலில் வளர்த்துக்கோங்க, அவ்வளோதான். லைவ் சர்டிஃபிகேட் தருவாங்க, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. அதை உங்கள் மெயிலுக்கு அனுப்புவாங்க, இல்லை அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணி கேளுங்க, அனுப்பிச்சிருவாங்க. ஹவு டு ரிமூவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக், ஹவு டு ரிமூவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ளீஸ் தி வீடியோ மேக் கண்ணா. விஜய் டெலிவிஷன் ஷோ ப்ரமோ, விஜய் டிவியில் உள்ள வீடியோவெல்லாம் எடுத்து போட்டுட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்துருச்சு போல இருக்குது. ஏற்கனவே போட்டிருக்கேன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணணும். விஜய் டிவியில் இருக்கிறத பூரா எடுத்து டவுன்லோட் பண்ணி போட்டுட்டு அவங்க ஸ்ட்ரைக் அடிச்சு விடவும், இங்கே கமாண்ட் என்னான்னு, அண்ணா காப்பிரைட் ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் தேவையாயுது விஜய் டிவியில் உள்ள வீடியோ எடுத்து போட்டு விட்டு, ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நண்பா, பாருங்க நண்பா. ஓகே, ஹவு டு வெர்ஷன் ப்ளீஸ், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் மானிட்டேஷன், எம்சிஎனில் ஜாயின் பண்ணுங்கள் நண்பா. ஏகப்பட்ட எம்சிஎன் இருக்குது, மானிட்டேஷனுக்கு வந்து ஆட்சன்ஸு மட்டும்தாங்கிறது கிடையாது, நிறைய மல்டி சேனல் நெட்ஒர்க்கு இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ தேவையில்லை அப்படிங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ போட்டிருப்பேன் அதை பற்றி, கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், எம்சிஎன் செல்வா டெக் அப்படின்னு போட்டு தேடி பாருங்கள், நிறைய வீடியோக்கள் வரும். ஓகே, சூப்பர் இன்ட்ரோ மேக்கர், சூப்பர் இன்ட்ரோ ப்ரோ, ஹவு டு மேக் சூப்பர் இன்ட்ரோ. இன்ட்ரோ என்ன நண்பா, நம்மளாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், அவ்வளோதான். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ சூப்பராக இன்ட்ரோ, இல்லை யார்ட்டையாவது பேமெண்ட் கொடுத்து பே பண்ணி வாங்கிக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவேண்ணா. ஓகே, நெக்ஸ்ட், ஒயிட்டி ஹவு டு யூஸ் மூவி சாங் இன் வீடியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூவி சாங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எம்சிஎனில் ஜாயின் பண்ணுங்கள், அப்படி இல்லாத பட்சத்துக்கு மூவி சாங் யூஸ் பண்ணணும்னா அதோட காப்பிரைட்டை நீங்கள் வாங்குங்க. மூவியோ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட காப்பிரைட்டை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அந்த மூவி சாங்கோட எந்த சாங்கோ அந்த சாங்கோட காப்பிரைட் ஓனர் யாரோ அவங்கள்ட்ட போய் பே பண்ணிவிட்டு நீங்கள் காப்பிரைட் சாங் வாங்கிக்கலாம். ஓகே, ஹவு டு வைரல் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோவை பற்றி ரெண்டு நாளைக்கு முன்னாடி, நேற்று வீடியோ போட்டிருப்பேன், நேற்று இல்லை முந்தா நாளும் நான் வீடியோ போடலை, அதுக்கு முதல் நாள் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸ் வீடியோவை பற்றி 25 டிப்ஸ் கொடுத்துருக்கேன் வைரல் வீடியோ ஆகிறதுக்கு. ஓகே, முடிவுக்கு வந்தாச்சு, ஏன்னா வந்து 20 நிமிஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு யூடியூப் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா செல்வாட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் நான் நாளைக்கு போடுற போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க தமிழ். ஏன்னா இதுக்கு மேலே 20 நிமிஷத்துக்கு மேலே பேசணும்னா வேர்த்து கொட்டுது. நல்ல சேனலை ரன் பண்ணுங்கள், எல்லாருமே பிரிஸ்காக ரன் பண்ணுங்கள், எந்த டவுட் இல்லாமல் ரன் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா வீடியோவையும் பாருங்கள். கிட்டத்தட்ட 900 வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு நமக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சு, 900 வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு. 900 எல்லாம் தாண்டி அதுக்கப்புறமே 10-20 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலாம்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க தமிழ்.